கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, அனைவருக்கும் என் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் அருண். நான் சிஎஸ்சி ஸ்லேட்டர் உங்களை யூத் தலைவராக இருக்கிறேன். ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு செமினித் நோவா என்ற ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் நடத்துகிறோம். செமினித் நோவா முதன் முறையாக பாடல்கள் மூலயமா கடவுளை விதிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு புது முயற்சியாக ஒரு ஈவெண்ட் ரெடி பண்ணி, அதாவது இப்போ நாங்கள் ஏன் இந்த இசை போட்டி நடந்த காரணம்னா, கிறிஸ்மஸ்க்கு எல்லா ஆராயங்களும் அவங்கவுங்க சர்ச்சிலேருந்து அவங்க ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஈஸ்டருக்கு மோஸ்ட்லி யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது நம்ம கிறிஸ்துவத்தில் கர்த்தரோட மறுபிறப்பை தான் அதிகமாக கொண்டாடணும். நம்ம யூத் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நமக்கு முன்னாடி நடத்துகிற யூத், அதாவது எப்படி சொல்ல வரணும்னா, எல்லா ஃபங்க்ஷனையுமே கூட நம்ம அந்த கிறிஸ்மஸ் டைமில், அப்போ ஈஸ்டர் டைமில், இந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன் டைம்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம யூத்து வந்து மிக சிறப்பாக தான் நடத்திருக்காங்க. இன்னொரு ஆலயத்துக்கு வந்து நம்ம முன்னுதாரணமாக தான் இருக்கிறோம். காம்படிஷன் சூஸ் பண்ணியிருந்தாலே, இது ட்ராயிங், செஸ், அந்த மாதிரி நிறையா ஈவெண்ட்ஸ் நாங்கள் டோர்னமெண்ட் மாதிரி போகலான்ட்டு இருந்தோம். கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால் அந்த மாதிரி நடத்தலான்ட்டு இருந்தோம். ஆனால் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வச்சுட்டாங்க. அதனால் என்ன பண்ணோன்னா, செமினித் நோவா அப்படின்னு ஒரு சிங்கிங் காம்படிஷன் இருக்கானே, அதாவது கட்டுற அழித்து பாட இங்கே ஆள் இல்லை. அதனால தான் நாங்கள் கட்டுற மகிமைப்படுத்துகிற மாதிரி நீங்கள் செமினித் நோவான்னு சொல்லி ஒரு இசை போட்டி வச்சிருக்கோம். பொதுமக்கள் அவங்களும் வந்து என்னென்னா, இது முதல் டைம் நடக்கிற கட்டி, என்னப்பா இது புதுசாக இருக்குது, ஈஸ்டர் அன்றைக்கி நாங்கள் வந்து விளையாட்டு போட்டி தான் நடத்துவோம், இந்த டைம் அது இல்லாமல் ஒரு பாட்டு போட்டி நடத்துகிற கட்டி அவங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லேட்டர் வாலிபர்களோட வாழ் வந்து அடுத்த ஊழியமாக நாங்கள் வந்து பாடல் போட்டியில் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதுவும் நடத்த தேவன் கிருபை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. இந்த ஈவெண்ட் மூலயமா வந்து கர்த்தருடைய நாமத்தை வந்துட்டு நாங்கள் வந்து மகிமைப்படுத்துகிறோம். இந்த மாதிரி ஒரு 9 வருஷமாக எங்களுக்காக நடன போட்டியில் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. முன்னாடி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டி நவ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எங்களுடைய முன்னாள் நடத்தின வாலிபர்கள் வந்து ஆரம்பிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ அதை வந்து நாங்கள் செயல்படுத்தி கொண்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற வாலிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கீழே எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அவங்களாம் பார்த்தீங்கன்னா, எங்களை விட நாங்கள் ஒரு சில பிளான்கள் தான் பண்ணுவோம். அதுக்கு அதை விட வந்து அவங்க அதிகமாக பிளானோடய வராங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இது பண்ணுறோம். ப்ரொஃபஷனல் ஈவெண்ட் பண்ணுறதுலேயே 1 மந்த் தேவைப்படுது. இப்போ தான் லிமிடெட் 10 டேஸாக இருந்துச்சு. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்பான்சர் பிடிக்கும், நிறைய இன்வைட் பண்ணணும், ரெண்டாவதுக்கு நாங்கள் ஈவெண்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது, அமௌண்ட்டுக்கு வசூலுக்கு போகணும். வாலிபர்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் நடத்துறது வந்து ஏன்னா ரொம்ப கஷ்டம், உங்களுக்கே தெரியும். ஏன்னா எங்களுக்கு குறுகிய காலத்தில் தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு யோசனை ஏற்பட்டு நாங்கள் நடத்தலாம்னு முடிவெடுத்தோம். அதனால் வாலிபர்கள் அத்தனை பேர் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. முக்கியமாக எங்கள் ஆயர் விஜயனையா, அவர் வந்து நாங்கள் வாலிபர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆதரவளிப்பதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஊக்குவிக்கிறாரு. அப்படி வந்து எங்கள்கிட்ட கேட்டே இருப்பார், என்ன பண்ணியிருக்கீங்க, எல்லா டிஸ்ட்ரிக் பண்ணிட்டீங்களா, எல்லாம் இன்வைட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி, ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்க, என்ன டெக்கரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் போய் நடத்த எல்லா காம்படிஷன்லையும் போய் ப்ரைஸ் வாங்குகிறோம், கலந்துக்கிறோம். மட்டும் இல்லாமல் அவர் கொடுக்குற வார்த்தைகளால் தான் அந்த இந்த மாதிரி காம்படிஷன்கள்லாம் நல்லா நடத்துகிறோம். நீங்கள் வந்து அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்சு இப்போ தாளசந்தை வெளிப்படுத்துங்க. நாங்கள் அதுக்கு வந்து தாளசந்தை வெளிப்படுறதுனால நாங்கள் வந்து போட்டியில் கலந்துக்கிறத மட்டும் இல்லாமல் நாங்கள் அது போட்டிகளே வைக்கிறோம். அதனால் நீங்களே வந்து கலந்துக்கோங்க. அது மற்றவரை நாம மட்டும் மையப்படுத்துங்க. ஒரு ஃபங்க்ஷன் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் முன்னாடியிருந்தே அதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளால் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கே ஸ்லேட்டர் ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டினோவா டைமில் நாங்கள் பிஃபோர் 1 மந்த்தே எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணி குரூப் குரூப்பாக பிரிஞ்சு நாங்கள் வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணுவோம். செமினித் நோவாங்கிற ப்ரோக்ராம் வந்துட்டு நாங்கள் வந்து ஷார்ட் டைமில் பிளான் பண்ணதுனால எங்களுக்கு வந்து அமௌண்ட் இருக்குமா இருக்கா கிடைக்குமா கிடைக்காத பயத்துலேயே இருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறோம். ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாலிபர்கள். இதுக்கு நிறைய தடைகள் வந்துச்சு. ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்து நாங்கள் எவ்வளோ ஃபுல் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு டீமை இன்வைட் பண்ணுறதுக்கும் 70 ஆலயங்கள் ஒரே நாளில் வந்து நாங்கள் எல்லாம் போய் இன்வைட் பண்ணோம். அப்போ என்னென்னா, பைக்கில் தான் போனோம். இந்த வெயிலெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த வெயில்லையும் எங்களோட வாலிபர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா ஆலயங்களுக்கும் போய் இன்வைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் உடம்பு சரியாமல் போனாலும் வந்து வசூலுக்கு வருவாங்க, எங்களோட ஸ்பான்சர் பிடிக்க வருவாங்க. சர்ச் அப்படின்னு எடுத்தோம்னா, ஒரு பாஸ்ட்ரேட்னு எடுத்தோம் அப்படின்னா, அது கீழே வந்து கிளை சபைகள், 4 கிளை சபைகள் வரும். அந்த
நாலு பிளே சபைகளுக்கும் இந்த விஷயம் போய் ரீச் ஆகணும்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லாரும் ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு இன்வைட் பண்ணுறதுக்கெல்லாம் போயிருக்காங்க. அதே மாதிரி ஊர் பொதுமக்கள் அவங்களும் வந்து என்னென்னா இது முதல் டைம் நடக்கிற கட்டி நான் வந்து ஸ்பான்சர்ஸ் வந்து கேட்கும்போதும் சரி ஊர் மக்கள் கேட்கும்போதும் சரி அவங்களுக்கு வந்து எங்களுக்கு பேக்போனாக இருக்குது கேட்கும்போதுலாம் தாராளமாக அள்ளி கொடுத்தாங்க. ஒரு கப்புக்கும் சரி ஃபுட்டுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி அங்கே கேட்கும் போதுலாம் எல்லா அறிவும் எல்லா ஸ்பான்சரும் ஊர் பொதுமக்கள் அத்தனை பேர் எங்களை நல்லா வரவேற்று எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. தாராளமாக வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க நாங்கள் கேட்கறது போகவும் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டாங்க. அவங்க தான் இந்த ப்ரோக்ராமோட பேக் போனேன். அவங்களுக்கும் எங்கள் திருச்செபின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்வோம். டெய்லியும் எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஆரம்பித்து நோட்டீஸ் கொடுத்ததுலேருந்து எங்களுக்கு வந்து நிறையா கால் ஒரு ஃபோன் பண்ணி ஆனால் இது எப்படின்னா எத்தனை பேர் நான் வருது எத்தனை பேர் நான் மியூசிக் போடணும் அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அது எங்களுக்கு ஒன்று ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒன்றா நாங்கள் வேலை செய்கிறதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. முதல்ல கலந்துக்கிற அத்தனை ஆலயங்களுக்கும் எங்கள் ஸ்லேட்டர் நகர் வாலிபர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் எங்களோட ஐயாவுக்கு. அப்புறம் ஆயர் அம்மாவும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அப்புறம் கமிட்டி எங்கள் அனைவரும் ரொம்ப எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க.